அண்ணாமலை சிறந்த அரசியல் அறிவு படைத்த தலைவர், அறிவாளி பாராட்டலாம். சொல்ல ஆனால் இங்க தமிழகத்தில் வெற்றிடம் உருவெடுத்திருக்கிறது, அதை நிரப்பக்கூடிய தலைவராக அண்ணாமலை உருவெடுத்திருக்கிறது. பாஜகவுடைய ஒரு மாநில தலைவர்னாலதான் அவருக்கு மரியாதை, தனியா அவருக்கு கேப்பபிலிட்டி எதுவும் இல்லைங்கிறீங்க. தனியாக மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் எடப்பாடியால் நன்மை இருக்கிறதா, திமுக நன்மை இருக்கிறதா, எந்த கட்சியிலும் எந்த நன்மை இல்லை. பாஜகனால என்ன நன்மை வந்துருப்போம், அதனால்தான் ஓப்பனா அண்ணாமலைக்கே சொல்றேன், சிறந்த அறிவாளி, அவருடைய பேச்சு கருத்துக்கள் நானே ஈர்க்கப்படுறேன். ஆனால் அத்வானி அவர் தான் வந்திருக்கணும், மோடி வந்தார்ல, அது மாதிரி தானே. நீ வேற மாதிரி ஊச்சி குத்துறேன், சரி நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் IPDS நிறுவனத்தின் சேர்மன் மற்றும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு திருநாவுக்கரசு அவர்கள். சார் வணக்கம். சார், பேசு தமிழாவுடைய நேயர்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். ஓகே, எப்படி இருக்கீங்க சார்? உங்க அன்பன் நல்லா இருக்கேன். ஓகே சார், கடந்த வாரம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை யாரு பிரதமராக ஏத்துட்டு வர்றாங்களோ அவங்களோட அவங்க எங்க தலைமையில கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தணும் நினைக்கிறீங்க? இல்ல, தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லை, பாரதிநாத கட்சியினுடைய தலைமையில மாபெரும் கூட்டணி அமைவதோட மாபெரும் ஆளுமை வந்து உருவெடுத்துன்னு சொல்லலாம். எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ராமர் கோயில் வந்து திறக்கப்படுறாங்க. அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டில் வந்து இந்துத்துவ அரசியல் அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்குற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிராம ஹரி கிருஷ்ணன் சொல்லி ஓட்ட போல பிஜேபிக்கு வந்து நிறைய குத்துவாங்க. பிளஸ் சமயம் இந்திய கூட்டணி என்னதான் வந்து கூட்டணி கட்டமைச்சாலும் இடி கூட்டணி தான் இந்திய கூட்டணி பாருங்க. ஏன்னா ஒரு நான் இடி கூட்டணி சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற அத்தனை தலைவர்கள் மேலும் இடி வழக்கு பயப்பட்டுருக்கு. அவர்கள்லாம் முறைகேடு ஏற்பட்ட தலைவர்களாக இருப்பதனால அவர்கள் மீது மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுகிற விஷயத்த வந்து அந்த பாரதிய ஜனதா முன்னெடுத்து சென்றாலே அவர்கள் செய்த ஊழல்களையும் அவர் செய்திய வந்து குடும்ப அரசியலையும் மக்கள் மீது கொண்டு செல்கிற போது பிஜேபிக்கு சாதகமாக வாய்ப்பு இருக்கு. சார், பிரதமர் மோடியை தலைமையை ஏற்றுக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. இப்போ 2014லையும் 2019லையும் ஒரு ஆன்டி மோடியாக தான் தமிழ்நாடு வாக்களிச்சிருக்கு, ஒரு ஆன்டி மோடி வேவ் இருந்திருக்கு. 2024 எப்படி இருக்க போகுது? இப்போ ஆன்டி மோடியெல்லாம் போயிடுச்சுங்க. அப்படின்னு சரி, ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் வேலை கூட ஏந்தி போனார். இதே வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து எழுந்திட்டு கோ பேக் அப் மோடின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி அதே மோடி அவர்கள் வருகிற போது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடிய கொடையாந்துக்கிட்டு ஏன் போனார்? சார், ஒருவேளை அமலாக்கத்துறையோட அந்த அழுத்தம் இருக்குது, நிறைய பேரை வச்சு ரைடு பண்ணுறாங்க அப்படிங்கிற பயம் 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 இன்றைக்கு அப்படி இருக்க சூழ்நிலை தான் உதயன் ஸ்டாலின் மூலயமா ஒரு யாரையும் நம்பாமல் உதயன் ஸ்டாலின் மோடி அவர்கள்ட்ட ஒரு ரகசிய செய்தி சொல்வதற்காக தான் அவன் வந்து உதவி போயிருக்கிற ஒழிய அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பயம் என்பதை விட திமுகவுக்கு அழிவு காலம் சாட்டாக விட்டது. எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் ஒரு இயக்கம் உலகளாவிய அரசியலில் பார்க்கிற போது ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டு 100 ஆண்டுகள் ஆகிவிட்டால் அந்த இயக்கத்துடைய கொள்கைகள் வந்து இறக்கப்படும். அப்படி இருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கங்கள் உருவாக்கி தமிழ் மண்ணில் 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்படி இருக்கிற போது இன்றைய காலத்துக்கு தேய்பிறையாக போகும் வளர்ப்பிறையாக வருகின்ற சொல்கிற போது திரு ஸ்டாலின் அவருடைய கையில் இல்லாமல் உதயன் ஸ்டாலினுடைய கையில் இல்லாமல் பொதுவான ஒருவருடைய கையில் கிடைச்ச அந்த கட்சி போய் சேர்ந்தால் கூட ஒரு வளர்ச்சின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் எப்படி தயாநிதி மாறன், கனிமுடி அவர்கள், உதயநிதி, இன்பநிதி, இப்படி குடும்ப கட்டுப்பாட்டுக்குள் ஒரு கட்சிக்கு போயிட்டு ட்ரஸ்ட் சொத்தாக திமுக வந்து ஒரு சொத்து கட்சியாக இருப்பதனால இந்த கட்சி இனிவரும் காலத்துக்கு கொள்கை சித்தாந்தத்தை பேசி தமிழ்நாட்டில் ஏமாற்றுவது கடினம். இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி மேலே வந்து ஒரு எப்பவுமே எம்பி எலெக்ஷன் பிறகுதான் வெறுப்பு வரும், ஆட்சி மாற்றம் வேணும்னு முடிவு செய்யப்படுவாங்க. ஆனால் இப்போ பாராளுமன்ற நெருங்குற போது இந்த 3 ஆண்டுகளே ஆட்சி மேல வெறுப்பு அலை தொடர்ந்து உருவாயிட்டு இருக்கு, மேலும் மேலும் பெருகிட்டு இருக்கு. இப்போ 1 ஆண்டு காலம் 1ஆம் ஆண்டு ஆட்சி முடிந்தது, 2ஆம் ஆண்டு முடிஞ்சது, 3ஆம் ஆண்டு முடிந்தப்போ அந்த ஒவ்வொரு ஆண்டு வந்து அந்த எதிர்ப்பான விஷயங்கள் வந்து உருவாயிட்டே இருக்கு மக்கள் மத்தியில். சார், இப்ப பாராளுமன்ற தேர்தல்னா எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் பிரதமருக்காக ஓட்டு போடுற தேர்தல் தானே, அப்ப ராகுல் காந்தி வெர்சஸ் பிரதமர் மோடின்னு தானே பார்ப்பாங்க. அதுல எப்படி சார் முதல்வர் ஸ்டாலினை பார்த்து அதன் மூலமா அவருக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா?
நீங்கள் எல்லாமே வந்து ஸ்டாலினுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கும் பொழுது அங்கே தமிழகத்தில் வந்து ஸ்டாலின் வந்து தென்னாட்டில் கும்முடி புனிந்து கன்னியாகுமரியில் தான் இப்போ எடுத்துக்காட்டு தஞ்சை மாநில தேர்தல் நாங்கள் ஆய்வுலாம் பண்ணுங்கன்னு அந்த ஆய்வு படத்தில் வந்து அவருடைய குரல் அங்கெல்லாம் போய் சேரவே இல்லை. எடுத்துக்காட்டு தெலுங்கானால் கூட நாங்கள் ஆய்வு பண்ணோம். அந்த ஆய்வு படுறப்போ தெலுங்கானாவில் ஹைதராபாத்ல பகுதியில் கூட நம்ம தமிழர்கள் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அந்த பகுதியெல்லாம் கேட்குற போது பார்த்தீங்கன்னா அவருடைய குரல் வந்து போய் சேரலை. ஆகவே தென்னகத்தினுடைய தலைவர் என்று சொல்லிக் கொடுக்குற ஸ்டாலினுடைய குரல் தமிழகத்தில் தான் ஒழித்து கொண்டிருக்கிறதோடு அதுவும் ஊடகங்கள் தனக்கு சார்ந்த ஊடகங்களாக இருக்கிற தொலைக்காட்சியிலோ தனக்கு சார்ந்த வந்து சமூக வலைதளங்களோ பேசப்படுற ஒழிய அவருக்கான கருத்தியில் வந்து கலைஞரை போற ஒரு தாக்கம் தமிழகத்தில் உருவெடுக்கவில்லை. சரி, இப்ப மாநிலத்துக்கான ஒரு ஆன்டி கவர்மென்சி பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதில் என்னென்னா ஸ்டாலின் உடல் மீது ஆட்சியின் மீது மக்கள் மீதில் விரக்தி இருப்பதனால வெறுப்பு இருப்பதனால இந்த அரசினுடைய செயல்படுறதுக்காக செயல்படுறது வந்து மக்கள் மீதில் வந்து சரியான திருப்தி ஏற்படலை. அது இல்லாமல் அரசு ஊழியர் ஒன்று தன்னுடைய முதலமைச்சர் கட்டுப்பாடு கிடையாது. அரசு ஊழியர்கள் எல்லாமே வந்து லஞ்ச லாபத்தில் அதிகமாக ஈடுபடுறாங்க. குறிப்பாக கலெக்ஷன் கமிஷன் வாங்கி கொடுக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகள் வந்து மக்களுக்கான அதிகாரிகளாக இருப்பதை விட அந்த அரசு துறை அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியாளர்களுக்கு வசூல் செய்து கொடுக்குற ஒரு அதிகாரிகளாக தான் தமிழகத்தில் இருக்கிற போது இந்த மாதிரி அவர்நிலை வந்து மக்கள் மீதில் கொண்டு செல்லும் போது தொழிலாளர்கள் மத்தியில் சொல்ற போது எப்படி இந்த ஆட்சி மேல நல்ல வெறுப்பு நினைக்கிறீங்க? ஓகே சார், இப்ப திமுக ஆட்சியின் மேல வெறுப்பு இருக்குங்கிறீங்க மக்கள்கிட்ட, அது யாருக்கு சார் போய் சேரும்னு நினைக்கிறீங்க? நான்கு முனை போட்டி இருக்க போது நாம் தமிழர் ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், அப்புறம் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி ஒரு பக்கம், திமுக மேல உள்ள வெறுப்பு எந்த கட்சிக்கு லாபமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக மீது வெறுப்பு என்பதை விட இன்னைக்கு மக்கள் மத்தியிலும் மக்களும் ஒரு திடமா இருக்காங்க. இப்போ எடுத்துக்கிட்டு சென்னையில் நிவாரணம் 6000 ரூபா நிவாரணிக்கு தெருவில் நிற்கிறான். அதுக்கடுத்து வந்து 1000 ரூபா கொடுக்கறதுக்கு நிற்கிறான். நாங்கள் போய் மக்கள்லாம் கேட்குறப்போ 1000 ரூபா கொடுக்குறீங்க, உங்கள் அவங்க ஒரு குடும்ப அட்டையின் மீது 3,60,000 ரூபா கடன் இருக்குன்னு திரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இப்போ அப்படிங்கிற போது வந்து இன்றைக்கி ஒரு தனிநபர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா மேலே கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்போ தமிழக அரசுடைய கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி 1000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் சுமை தானே வந்து கிடைக்குது. அப்படின்றப்ப அவங்க அந்த மக்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்க, அரசியல் புரிதல் வந்து நாட்டுடைய பற்றி புரிதல் இல்லாமல் இந்த வரி பணம் நான் கட்டுற வரி பணம் தானே கொடுக்குறாங்க அப்படின்ற புரிதலோடு அவன் 1000 ரூபாய் வாங்குறான். ஸோ அப்புறம் இந்த வாக்காளர் யாருக்கு ஓட்டு போடுறான்? ஓகே சார், சரி இப்போ அண்ணாமலை இருக்கு. ஓகே சார், இப்போ அண்ணாமலை தலைவரானதுக்கு பிறகாக சந்திக்க போகிற முதல் தேர்தல் சார் 2024 பாராளுமன்ற தேர்தல் அதை தான் இருக்க போது. எப்படி இருக்க போது பாஜகவுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில்? அண்ணாமலை சிறந்த அரசியல் அறிவு படைத்த தலைவர், அறிவாளி பாராட்டலாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்க இருக்கிற கட்டமைப்புகள் ரொம்ப குளறுபடியாக இருக்குது. பூத்து கமிட்டி ஒழுங்காக இல்லை, அது ஒரு பிரச்சனை. அதுக்கடுத்து இருக்கிற இல்லைன்னா அதிமுக திமுக சமாளிக்கலாம் செலவு பண்ணுறான். இப்போ பிஜேபியில் வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ மாவட்ட வரை இருக்கிற மாநில இருக்கிற அத்தனையுமே வந்து புலம்புறாங்க. கண்ணில் ரத்த கழுவி விட்டு அந்த கட்சிக்காரர்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சேகரிக்கும் போது கண்ணில் ரத்த கழுவி விடுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இல்லை. ஸோ இங்கே அதிமுக திமுக பத்திரம் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கணும்னு அவன் செலவு பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல பாஜக கட்சி வந்தாலும் வருமானம் கிடையாது. வருமானம் கிடையாதுன்ற போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலவு செய்கிறதும் இயங்குறதுக்கும் கஷ்டப்படுறாங்க. அப்படின்ற போது மத்தியில் இருக்கிற கட்சிகளுடைய தலைவர்கள்லாம் வந்து சற்று புரிந்து கொண்டு ஒரு பெரிய பெரிய அம்பானி அதன் போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து தமிழகத்துக்கு ஒரு 10,000 கோடி கொடுத்தாங்கன்னா ஒரு 5,000 கோடி கொடுத்தாங்கன்னா அந்த கட்சியில் வந்து தொண்டர்கள் எழுச்சி பெறுவாங்க, ஒரு புரட்சி பெருக்கும், தேர்தலில் வந்து வெற்றி பெறுறதுக்கான இருக்கும், தாமர தமிழ்நாட்டம் வளரும். அதை விட்டுவிட்டு இன்னைக்கு வந்து இருக்கிற கட்சிக்காரெல்லாம் வந்து சுணக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவன்கிட்ட வைட்டமின் பா போல. ஓகே, அப்படி போனால் தான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு திமுகவிடம் அதிமுக வைட்டமின் பா இருக்கிறது குறுநிலமனராக மாவட்டங்களில் இருக்காங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஏவாவில் எடுத்துக்கிட்டா 5,000 கோடி ரூபாய் சொத்து சேர்க்கப்பட்டிருக்கார். ஆனால் ஈடி போய் என்னாச்சு? இன்னைக்கு ஈடி வந்து இன்னைக்கு வரையும் ஏதாவது 1 ரூபா பிடிக்கப்பட்டதா? இன்றைக்கு இத்தனை துறையை தமிழகத்தில் இருக்கிற செந்தில் பாலாஜி அமைச்சராகட்டும் இருக்கிற அமைச்சராகட்டும் அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போடப்பட்ட வழக்கில் தான் குற்றவாளிகளை போயிருக்காங்க. ஒழிய ஈடி இதோட தமிழ்நாட்டில் வந்து எடுக்கப்பட்டு என்ன பிடிச்சாங்க சார்? இல்லை, வைட்டமின் பணம் அதிமுக திமுக இருக்குன்னாலுமே அதை வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையை வச்சு ரைடு பண்ணுறது, அமலாக்கத்துறையை பாஜக எடுக்கலை கண்ணே. இப்போ வந்து இன்னைக்கு எடுத்துங்க, நெடுஞ்சாலை துறையில் டெண்டர் விட்டதில் முறைகேடு நடக்குது. 40% கமிஷன் வாங்குறாங்க, 1 கோடிக்கு 40% கமிஷன் ரெகுலராக வாங்குறாங்க. அமைச்சர் வாங்குறதுல அதுக்குன்னு ஒரு தனி நெட்ஒர்க்கே செக்டர் வாங்குது, அதை பிடிச்சாங்களா? மணலில் வந்து ஒரு நாளைக்கு 30% வந்து ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகுது, அந்த 30% பிடிச்சாங்களா? சரி, மருத்துவத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மெடிக்கல் நிறுவனங்களில் சுகர், பிபி, கேன்சர்னு பல்வேறுதமான நோய்கள் வந்து நம்ம மக்கள் மத்தியில் 8.5 கோடி மக்கள் வாழ்கிறான். இதில் குறைஞ்சபட்சம் நோயப்பட்ட ஒரு 3 கோடி மக்கள் இருப்பான். அவனுக்கு எல்லாமே மருத்துவத்துல வந்து வாங்க அப்புறம் மருத்துவத்தினுடைய நிறுவனங்கள் கம்சு கொடுக்குது. அதை ஏதாவது டிஇடி பிடிச்சிச்சா? இன்னைக்கு 68 துறைகள் தமிழகத்துக்கு இருக்கு. 68 துறைகளும் லஞ்ச லாபனையும் பெருகிட்டு இருக்கு, கனிம வளத்தில் பெருகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தோனேஷியாவில் நிலக்கரி வந்து இரண்டாம் மட்ட நிலக்கரி தான் வாங்க போறாங்க, முதல் மட்டம் வாங்குறதுல. அந்த இரண்டாம் மட்ட நிலக்கரி வந்து ஈர்ப்பு, அதாவது என்னன்னா வெயிட் அதிகமாக வரும், நீர்ப்பசை கொண்டது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே இருக்கிற கமிஷன் அதில் வாங்குறான். மின்சாரத்துறைக்கு வாங்க போகிற ஒயர் வந்து வெளிநாட்டில் வாங்கப்படுறாங்க. இப்படி எத்தனையுமே லாபி பண்ணி கமிஷன் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ஆட்சியை திமுக ஆட்சியை வந்து ஏன் ஸ்டாலின் அவர்கள் போன எடப்பாடி ஆட்சி சொன்னாங்களோ கலெக்ஷன் அந்த அதை இவங்க அமல்
அமல்படுத்துறாங்க. இந்த திமுகவுடைய ஆட்சி, இந்த மூன்றாண்டு ஆட்சி, கலெக்ஷன் கமிஷன் ஆட்சியாக தான் இருக்க ஒழிய மக்களுக்கான தேவையான ஆட்சியில். இப்போ இன்னைக்கு பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க, சர்க்கரை விலை இன்னைக்கு என்ன 35 ரூபா, இவங்க 40 ரூபா கொள்முதல் பெறப்பட சொல்றாங்க. ஒரு 5 ரூபா ஒரு கிலோ மேலன்னா கூட கணக்கு போட்டு பாருங்க, எவ்வளவு ரூபா 2 கோடி குடும்பத்தில் இருக்க போது எவ்வளவு போனால் அதில் கமிஷன் பெற்றிருப்பாங்க? ஒரு 5 ரூபா கூட எவ்வளவு கமிஷன்? இது கமிஷன் ஆட்சியா கலெக்ஷன் ஆட்சியா? இது மக்களுக்கு ஆட்சியா? ஓகே சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அறிவானவர் அப்படின்னு அந்த தலைவர்னு சொல்கிறீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கூட்டணியில் அப்படி இருந்திருக்கலாம்ல. அண்ணாமலை அவர்கள் செஞ்ச விஷயத்தினால தானே அதிமுக இன்றைக்கி கூட்டணி விட்டு போயிருக்கு. இதனால் பாஜகவுக்கு ஒரு சீட் ஜெயிக்க வாய்ப்பு குறைவு தான் சார். நீங்கள் தவிர எல்லாமே புரிஞ்சுறீங்க. அதிமுக அண்ணாமலை சொன்னா அந்த காலம்லாம் மாறிப்போச்சு. ஜெயலலிதா கலைஞர் எம்ஜிஆர் எல்லாம் உடைய தலைவர் ஸ்பேஸ் யாருக்குமே இல்லை. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கலைஞர் இறப்புக்கு பிறகு ஸ்டாலினுடைய கவர்ச்சி குறைஞ்சிருச்சு. ஒரு சராசரி சாமானியம் தான் ஸ்டாலினை பார்க்குறாங்க ஒழிய ஒரு கவர்ச்சியான ஒரு முதலமைச்சர், எங்கள் நாட்டின் முதலமைச்சர், எங்கள் மண்ணின் முதலமைச்சர், எங்களுக்கான முதலமைச்சர் மக்கள் பார்க்கப்படலை. அதே மாதிரி எடப்பாடி அவர்களையும் மக்கள் பார்க்கப்படலை. இங்கு தமிழகத்தில் வெற்றிடம் உருவெடுத்திருக்கிறது, அதை நிரப்பக்கூடிய தலைவராக அண்ணாமலை உருவெடுத்திருக்கிறது. இந்த இடத்தில் அண்ணாமலை சீமானோட அண்ணாமலைன்னு சொல்கிற போது ஒரு தேசிய கட்சியில் ஒரு மாநிலத்தின் தலைவராக இருப்பதனால அவருக்கான ஸ்பேஸ் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு இளைஞர் படித்தவர் என்பவர் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு மைனஸ் என்னன்னா கட்சி கட்டமைப்புகள் குளறுபடியாக இருக்கிறது. இது அவருக்கு பெரிய பாஜகவுடைய ஒரு மாநில தலைவர்னால தான் அவருக்கு மரியாதை, தனியாக அவருக்கு கேப்பபிலிட்டி எதுவும் இல்லைங்கிறீங்க. தனியாக மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறார், ஆனால் கட்சிக்காரன் மத்தியில் இடம் பிடிக்கல. கட்சிக்கார எல்லாமே பாலிடிக்ஸ் வந்து என்னாச்சுன்னா அந்த இருக்கிற 2ஆம் மட்ட தலைவர்கள் மற்ற எல்லா தலைவர்களும் வந்து குளறுபடி இருக்காங்க. அதை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். மாவட்ட ரீதியாக கட்டமைப்பு ஒழுங்காக இல்லை, அந்த கட்டமைப்பை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதுக்கடுத்து பூத்து கமிட்டி ஃபேக்கார். இன்றைக்கி அதிமுக திமுக ஒரு பூத்து கமிட்டி ஒரு நபருக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்க, ஒரு பேக்கெட் மணி கொடுக்குறாங்க. இங்கே பிஜேபி பூத்து கமிட்டி எத்தனை பேர் இருக்காங்க? 90% ஃபேக்காக இருக்குது. அப்படி இப்படி சொல்லலாம், பூத்து கமிட்டி ஸ்ட்ராங்கிற போது உங்கள் ஓட்டை வாங்கி தருவோம், ஓட்டை வந்துன்னா பூத்து கமிட்டிக்காரன் தான். அப்படி போது நீங்கள் அதை மைனஸ் எப்படி ஜெயிப்பீங்க? உங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது, உங்களுக்கான முக வேல்யூ இருக்குது, உங்களுக்கான அறிவு இருக்கிறது, சிறந்த தலைவர், எதை மாற்றம் இல்லை. சரி, ஆனால் களத்தில் ஓட்டு வாங்குறது சார், என்ன இருந்தாலும் இப்போ களத்தில் வாக்குகள் வேணும்னா ஒரு கூட்டணி அமைஞ்சால் தான் முடியும். இப்போ அண்ணாமலை அவர்கள் தலைவரானதுக்கு பிறகாக பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் கட்சி, அவங்க கூட்டணி விட்டு வெளியே போகிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. அண்ணாமலை அவர்களை தாக்கி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நெகட்டிவாக அமையாதா பாஜக? நீங்கள் பாசிட்டிவாக பேச மாட்டீங்களா? நெகட்டிவாக தான் பேசுவீங்களா? சரி, நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். அண்ணாமலை அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த கூட்டணி அமைய தலைமையில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி சொன்னால் பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, இவங்க போட சிறு குறு கட்சியெல்லாம் அமையும். ஏன்னு சொன்னால் இது மத்தியத்துக்கான தேர்தல், இது மாநிலத்துக்கான தேர்தல் கிடையாது. இது வந்து மோடியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணிக்கு பிறகு தேர்வு பெற தேர்தலாக இருக்க ஒழிய இது ஸ்டாலினுக்காகவோ எடப்பாடிக்காகவோ நடக்கிற தேர்தல் அல்ல. இங்கே தமிழகத்தில் அண்ணாமலைக்காகவோ சீமானுக்கோ நடைபெற தேர்தல் அல்ல. இது மதுராதான அண்ணாமலை அவர்கள் ஒரு அந்த கருத்தை நான் உடன்படுறேன். இது வந்து திமுகவுக்கும் பாஜகவும் போட்டியாகணும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை செலவிடணும். நான் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு கேண்டிடேட் வாய்ப்பு கிடைச்சா நான் செலவு பண்ணுறேன், செலவு பண்ண மாட்டேன்ற ஒரு நிலமையில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அந்த கட்சி எப்படி வந்து ஸ்பேஸ் பண்ணோம் ஒன்று. அதுக்கடுத்து இந்த அதிமுக தலைமையில் கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு ரொம்ப பல சந்தேகங்கள் எழப்படுகிறது. எடப்பாடியுடைய தலைமையில் போவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் சொன்னால் இப்போ வந்து சிறு கட்சிகள் ஒன்றும் இல்லை. எஸ்டிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இருக்குது, திருநெல்வேலி இருக்குது, தென் மாவட்டங்களில் ஒரு சில இஸ்லாம் மக்கள் இருக்காங்க. அதுக்காக வந்து இஸ்லாம் மக்கள்லாம் வந்து அதிகமாக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இஸ்லாம மக்கள் வந்து அதிமுகம் திமுகம் செங்கு புரிஞ்சுட்டு குழப்பத்தில் இருக்காங்க. அவனுடைய ஓட்டு யாருக்கு போகும்? சரி, முத்தலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளம் இஸ்லாமிய பெண்கள் பதில் வரவேற்பு இருக்கு, பிஜேபி வரவேற்பு இருக்கு. அப்படினா அந்த ஓட்டு யாருக்கு போகுது? அதெல்லாம் ஓட்டு பாஜக கிடைக்குதுன்னு சொல்லி பாஜக கிடைக்கிறதுக்கான யுக்திகளை அந்த கட்சியினுடைய நிர்வாக கட்டமைப்பை ஒழுங்குபடுத்தி பூத்து கமிட்டியை ஒழுங்காக இது பண்ணாங்கன்னா நிச்சயமா கிடைக்கும். அதுக்கடுத்து ஒரு ஓட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா குறைஞ்சபட்ச திமுக கொடுக்கும், அப்படின்னா 1000 ரூபா கொடுக்கும். ஒரு பார்லிமெண்ட்ஸ்க்கு 100 கோடி ரூபா வந்து டார்கெட் பண்ண போறாங்க. அப்படின்னா பாஜக இந்த இடத்துல பணம் செலவு பண்ணுமா? இந்த ஜனநாயகத்தில் பணநாயகம் தான் வெல்லும். அப்படி பார்க்குறபோது இந்த ஜனநாயகத்தில் பணநாயகம் தான் இதுவரை சரித்திரத்தை வென்று கொண்டிருக்கிற போது தமிழக அரசியலில் இன்ற வருகிற பாராளுமன்ற தேர்தலில் திமுக இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுடைய மருமகன் சபரீசன் இறங்கி விட்டார். அதுபோல் இந்த கட்சிகள் கூட்டமைப்பு கட்டமைப்பு அண்ணாமலை உருவாகினாலும் இங்கே தோற்பதற்கு காரணம் என்ன? பணம் பிரதானமாக இருக்கும். ஒரு 33% வாக்கு பணம் வாங்கி தான் ஓட்டு போடுவாங்க. ஓகே சார், இப்போ பாஜக வந்து பணம் கொடுக்க முடியாது, ஆனால் திமுகவில் யார் அதிகமாக செலவு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுக்க முடியும் தானே? செந்தில் பாலாஜி அவர்கள் சார், நீங்கள் அதெல்லாம் எந்த ஒரு அமைச்சர் கை நீட்டி வாங்குறாங்களா காசு சொல்லுங்க? இல்ல
அது வாங்குறவன் வேறங்க, பேப்பர் பார்க்குற ஒருத்தன், படிக்கிற ஒருத்தன், அந்த பேப்பருக்கு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண ஒருத்தன், வாங்குறவன் எங்கேயோ வாங்கிட்டு போகிறாங்க, பணம் கண்ணுக்கு தெரியாமல் போயின்னு இருக்குங்க. அப்படி இருப்போ ஒரு நெட்ஒர்க் எங்கேயோ ஒருத்தர் இருக்காங்க. அப்படின்றபோது உங்களுக்கு எலெக்ஷனை வந்து அமைச்சர்களை பிடிச்சி வைக்கிறதுனால ஈடி பாயத்தினால பாதிப்பே வராது. ஓகே சார். சார், அடுத்ததாக பாமக வந்து பாஜக பக்கம் தான் போகணும்னு சொல்கிறீங்க, எப்படி இந்த ஒரு முன்முடிவு எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இப்போ சுய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், புதிய நீர் கட்சி, ஐஜேகே போன்ற பல சிறு கட்சிகள், மேபி இன்னொரு விஷயம் வந்து கொங்கு தேசிய கட்சி ஈஸ்வரன் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதை விட அண்ணாமலையவருக்கு நான் இந்த நிகழ்வு மூலமாக நான் சொல்வது என்னென்னா, பழகருப்பையா, தமிழரு மணியன், அப்புறம் வந்து நஞ்சு சம்பத்து, டி ராஜேந்திரன், அப்புறம் தினகரன், சசிகலா, இவங்களாம் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் பிஜேபிக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணி அமைச்சாங்கன்னா நிச்சயமாக தமிழகத்தில் மிகப்பெரிய தாமரை மலரும். இதை அண்ணாமலை சந்தர்ப்ப அரசியல் செய்வாரா? ஓகே சார், இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன், நாளைக்கு நான் இறந்துருவேன். நாளைக்கு உயிரோடு இருக்க நிச்சயம் கிடையாது. இன்றைக்கி நான் இருக்க தான் நிச்சம், நீ நிச்சம், இயற்கை, யாரும் உயிரும் யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம், இன்றைக்கி நம்ம சாதிக்கணும், இன்றைக்கி இடத்த பிடிக்கணும்னா இன்றைக்கான தேர்தல் தான் அண்ணாமலை. இன்றைக்கி வந்து 40 ஆண்டு திமுக தலைவர் போலவோ எடப்பாடி போலவோ நிரந்தரமான தலைவர் அல்ல. இதை பிஜேபியோட எப்படி பார்த்தாலும் ஒரு 6 வருஷங்களும் இருக்க முடியாது. பாஜக கொள்கையை சொன்னால் வளரும், அதே மாதிரி இப்போ இப்போ தமிழர் விமானியம் சொன்னால் வளரும். அப்புறம் அவங்களாம் தனித்துவமாக இருக்காங்க, திமுக எதிரியாக இருக்காங்க, அவங்களாம் ஒன்றா ஆக்கிடுங்க. ஒரு கட்சி பெரிய கட்சி ஆடும்ல, பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சி, உங்கள் தலைமையில் பெரிய வரவேற்பு ஆடும்ல. அப்புறம் அண்ணாமலை இங்கே மிகப்பெரிய ஆளுமிக்க தலைவர் உருவாடுவில்ல. இதை செய்தால் அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கை இங்கே தமிழகத்தில் மிகப்பெரிய வரும். ஓகே சார், இப்போ பாமக பார்த்தீங்கன்னா சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாங்க. ஒருவேளை இந்திய அலைன்ஸ்குள்ளே தான் போகிறாங்களோ? ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்திய அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா சாதி வரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தோடு தான் அவங்க சந்திக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தருமபுரியில் பாதயாத்திரை போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, சாதியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க எங்கே அப்படின்னு பாமக தான் தாக்கி பேசுகிறாங்க. பாமகவினரும் சிலர் அண்ணாமலை அவர்களை தாக்கி பேசுகிறத பார்க்க முடியுது. அப்புறம் எப்படி சார் பாமக பாஜகவுடைய அலைன்ஸ் சொல்லுங்க? நான் வேறு மாதிரி பார்க்குறேன். அதாவது ஏதோ ஒரு செய்தியை முதலமைச்சரிடம் ரகசியம் பேசுவதற்காக போயிருக்காங்க நினைச்சிக்கிறேன். அவ்வளோதான், சாதியை வந்து கையெடுக்கிறானா எலெக்ஷன் வருது, அதனால் வந்து சாதியை கையெடுத்து மறுபடியும் 20% எடுத்து கொண்டு வந்துட்டு அந்த இது அஜெண்டா இதை ஒன்றும் அதை பற்றி பேசி ஒரு பிரச்சனை இல்லை. பாமக நிச்சயமாக இதில் ப்ளே பண்ணும், லாபி பண்ணும். எப்படி லாபின்னு சொன்னால், இந்த பக்கம் என்ன எதிர்பார்க்குறோம், அந்த பக்கம் நமக்கு என்ன கிடைக்கும். தேர்தல் நெருங்குற போது ஒவ்வொரு முறை சூகேஸ் வாங்கக்கூடிய நபர் திரு ராமதாஸ் அவர்கள். ராமதாசருடைய உண்மையான வரலாறு ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, வரலாறு சொல்லப்போனால் பாமக ஆரம்பிக்கிறது ஒன்றும் இல்லை, சாதாரணம் தான் ராமதாஸ் அவர்கள். அன்றைக்கு இருக்கிற போது அங்கே திண்டிவனத்தில் இருக்கிற முன்னாள் எம்எல்ஏ மார்வடி எம்எல்ஏ இருந்தார், அந்த எம்எல்ஏ தான் முதல் முதலாக வந்து நிலத்தை வச்சுட்டு பணம் வந்து அடமானம் கொடுத்தார். அதுக்கடுத்து பல வகையில் வெவ்வேறு வகையில் பணங்கள் சம்பாதிக்கப்பட்டு இன்றைக்கி பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா குருவை கொண்டதே வந்து ராமதாஸ் தான், குருவை கொண்டதே ராமதாஸ் அவர்கள் தான். அப்படி இருக்கும் போது ராமதாஸோட குருவை காப்பாற்றப்படுறேன்னு சொன்னால், நிறைய சொத்துக்கள் வந்து குருவுடைய பேரில் எழுதப்பட்டாங்க. ஸோ எழுதப்பட்ட போது அந்த சொத்துக்களை தான் பேரை மாற்ற சொல்லி இது பண்ணாங்க. அப்படியே மாற்றிருப்போம் என் மேலே நம்பிக்கை போடும், நம்பிக்கை ஏற்படாது மக்கள் மத்தியில், கட்சிக்கார மத்தியில், பேர் என் மேலே தப்பான ஒரு அபிப்பிராயம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்ன பிறகு அந்த குருவை காப்பாற்ற முடியாத காரணம் ராமதாஸ் அவர்கள் தான், குரு இறப்புக்கு ராமதாஸ் தான் காரணம். அப்படின்ற போது சந்தர்ப்ப சுயநல அரசு செய்யக்கூடிய தலைவர் ராமதாஸ் அவர்கள். அப்படி பார்க்குற போது இந்த வருகிற பாரம்பரியத்தில் ஏடிஎம்கிடம் ஏதாவது லாபி கிடைக்குமா, பிஜேபியிடம் ஏதாவது லாபி கிடைக்குமா, திமுக லாபி கிடைக்குமா? என்ன சில ஒரு நகைச்சுவையாக சொல்லணும்னா, என்ன இவ கூப்பிட்டாக அவங்க கூப்பிட்டாக இவ கூப்பிட்டாக என்னுடைய கட்சி எப்படினாலையும் போகன்ற மாதிரி ஒரு பிளேவை கொண்டு வந்துட்டு ஜனவரி பிப்ரவரி மாதிரி ஜனவரி மாதம் முடிஞ்ச பிறகு பிப்ரவரியில் ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைமையில் கூட்டணி பாஜக சேர்ந்து அவங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு, 2014 எம்பியா ஜெயிக்கிறாரு தருமபுரியில், ஆனால் அவருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கூட கொடுக்கல. 2019 பாஜக இருந்ததுனால தான் தோல்வி. அப்போ தொடர்ந்து தோல்வியாக தானே சார் இருக்கு பாமக? 2024 அதே தானே போடி நினைக்காது. ஒவ்வொரு தேர்தலும் ஒரு ஒரு விதமான கலை, ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு முடிவுகளை தரும். ஆகவே அந்த தேர்தல் அந்த முடிவு தந்தது, அடுத்த தேர்தலில் மாற்றம் போகிறோம், அவ்வளோதான். சரி, அப்படி சொல்ல போனால் அந்த திமுக தலைமையில் கூட்டணி அமைஞ்சாலும் சரி, அப்படி சொல்ல போனால் ஆக்கிய நகர்ச்சியில் மிகப்பெரிய கூட்டணி திமுக தலைமையில் கூட்டணி தான் இருந்துச்சு. அப்போ தினகரன் எடுத்து நிற்கிறப்ப டெபாசிட்டில் தான் இல்லையா? ஆமாம். ஸோ ஒவ்வொரு தேர்தலும் எதுக்காக எடுத்துக்கிட்டே சொல்கிறோம், ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு
பிரசவம் அப்படிதான் பார்க்கணும் இல்லையா. நீங்க அந்த தேர்தலும் அந்த தேர்தலும் ஒப்பிடுறத நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா என்டையர் வந்து ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒரு விஷயத்தை சொல்லித்தரும். அப்படிதான் இருக்க ஒழிய நீங்க அந்த தேர்தல போன தேர்தல் ஆச்சு போன தேர்தல் வந்துட்டு வரும்ன்றலாம் கிடையாது. இன்றைக்கு தமிழக மக்கள் இந்த அரசு மீது மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறதுனால இந்த வெறுப்பான ஓட்டு யாருக்கு போகுன்ற விஷயம் தான் நாங்கள் ஜனவரி மாதம் ஆய்வு மேற்கொள்கிறோம். தமிழகம் முழுக்க 40 தொகுதியிலும் ஆய்வு மேற்கொள்கிறோம். ஜனவரி மாதத்தில் வந்து நான் லாஸ்ட்டில் வந்து ஜனவரி மாதம் லாஸ்ட்டில் நாங்கள் ஆய்வுக்கு முதல் கட்ட ஆய்வு வெளியிடுவோம். 3 கட்ட ஆய்வுகள் நாங்கள் வெளியிடுறோம். நிச்சயமாக யார் தலைமை நான் கூட்டணி விரும்புகிறாங்கிற விஷயங்கள்லாம் வந்து நிச்சயமாக நாங்கள் பதிவு பண்ணுவோம். எங்களுடைய நிறுவன சார்பில் அதை வெளியிடாமல் இருக்கும். ஓகே சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு மிக முக்கியமான விஷயம் ராமந்தர் திறப்பு விழா, ராமர் கோயில் கும்பாபிஷேகம் ஜனவரி 22 நடக்க போகுது. ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய ஸ்டாண்டை சொல்லிட்டு இருக்காங்க, போகிறோம் போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய ஸ்டாண்ட் என்னன்னு கிளியர் என்ன சொல்ல போற மாட்டாரு. எடப்பாடி எதுக்கு ஸ்டாண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். எடப்பாடி ரோல் என்னங்கிறது அவர் தான் சொல்லிட்டாரு. அழகாக அல்வா கொடுத்துட்டாரு. அமைதிப்படி சித்ராஜ் அல்வா கொடுத்த மாதிரி அல்வா கொடுத்துட்டாரு. நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? என் கிடக்கு கால்வழி வந்து விட்டது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாதி மத அப்பாறுபட்டு இந்துத்துவாவுக்கு உட்பட்டவங்க போய்க்கலாம். பாஜகவை எடப்பாடி அவர்கள் எதிர்க்க தயாராக இருக்காரா? முரண்படுகிறது இந்த பிஜேபி தலைமையில கூட்டணி அங்க இல்லைன்னு சொன்ன பிறகு இன்றைக்கு வரை இது மத்தியத்துக்கான தேர்தல் அப்படி இருக்கிற போது மோடி அவர்களை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து ஏதாவது கருத்து பதிவிட்டாரா? இந்திய கூட்டணி எதிர்த்து கருத்து பதிவிட்டாரா? கிடையாது. திமுக மட்டும்தான் வைக்கிறார். அப்படி இருக்கிற போது திரு ஸ்டாலின் அவர்கள் இந்திய கூட்டணியில் ஒரு நபராக இருக்கிறார். அப்படி இருக்கிற போது நீங்கள் எந்த கூட்டணியில் ஒரு நபராக இல்லாத போது தனிநபராக இருக்கின்ற போது எப்படி இங்க யாருக்கான பிம்பம் இருக்கோ? எடப்பாடி அவர்கள் எம்பி ஜெயிச்சு 40 தொகுதி அங்க போய் எது பண்ண போறாரா? அவருக்கே தெரியும் அவர் அரசியல் கணக்கு. சரி, இப்ப சங்கரன் கோயில் பொதுக்கூட்டம் நடந்தது இல்லையா கடந்த வருஷம் ஒரு செப்டம்பர் அக்டோபர்ல நடந்தது அதிமுக சங்கரன் கோயில் பொதுக்கூட்டம். அங்க போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது தேசிய கட்சிகளால தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது, பாஜகவை தாக்கிதான் பேசுறாரு, காங்கிரஸ் தாக்கிதான் பேசுறாரு. தமிழ்நாட்டில் எடப்பாடியால் நன்மை இருக்கிறதா? திமுக நன்மை இருக்கிறதா? எந்த கட்சியிலும் எந்த நன்மை இல்ல. பாஜக தமிழ்நாட்டில் வந்து ஒரு மது விற்கப்படுறதுல குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி ரூபாய் ஒரு வருஷம் விற்கப்படுறாங்க. ஸோ அதில் வந்து முறைகேடு வந்து பாதி பணம் ஆட்டே போடுறாங்க. அப்போ நீங்கள் சொல்ல வர்றது பாதி பணம் ஆட்டே போடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டை மொத்தம் டிஆர்புடைய நிறுவனம், சசிகலாவுடைய நிறுவனம், செந்தில் பாலாஜியும் இளவரசியும் வந்து பழைய நட்பு உறவு இளவரசியும் கூட நட்பு கொண்டிருப்பதால் செந்தில் பாலாஜி அவர்கள் மிகப்பெரிய அளவில் கொள்முதல் உற்பத்தியை மெட்ராஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. சில பல காரணங்கள் இருக்கிறது, அது வந்து அந்த இருக்கிற கட்சிக்காரனுக்கு புரியும், செந்தில் பாலாஜிக்கு புரியும். அந்த ஒரு கணக்கில் சரி கட்டுவதற்காக கொள்முதல் மெட்ராஸ் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நாட்டாமிரதம் கொடுக்கப்பட்டிருக்காங்க, ஜெகதர்ஷனுடைய பணம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கிற போது இந்த மது தமிழ்நாட்டில் மதுபான ஒட்டுமொத்த ஆளுடைய ஒப்பந்தமும் இவங்க தான் விற்கிறாங்க. இதில் மிகப்பெரிய முறைகேடு ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த துறைகளிலும் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சி அந்த ஆட்சி இருக்கு. சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை எதிர்க்க தயாராக இல்லைங்கிறீங்களா? பாஜக எதிர்க்க துணிச்சல் கிடையாது சார். நீங்கள் கலைஞரை போல ஜெயலலிதா போல தலைவர் எடப்பாடி அல்ல. எடப்பாடி காலையில் இருந்து பொறுப்பு பெற்றவர். அப்படிங்கிற போது நாளைக்கு அப்படியே அந்த பல்ட்டி அடிப்பார். இவரை நம்பி இருக்கிற தொண்டர்கள் அரோகர் ஏழுகளோட எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாஜக. அந்த பாஜகட்டே வந்து அண்ணா பத்தி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியை முடிச்சுக்கிறாங்க. என்ன ரைடு வேணாலும் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் தயாரா தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. சும்மா அல்வா கண்ணா அல்வா, அதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துற விஷயம். எங்களுக்கெல்லாம் தெரியும் கூட பெதலாட்டம் சரியா. இது இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், இந்த வேர்ட்ஸில் என்ன 1,000 அர்த்தங்கள் உள்ள அர்த்தங்கள் வெளியர்த்தங்களுக்கு தெரியும். இது ஏமாத்து வேலை. தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துகிற விஷயங்களை பேசுவதுதான் வார்த்தையை ஒழிய 7,00,000 கோடி ரூபாய் வந்து எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டுகள் கொள்ளடிக்கப்பட்டிருக்கிறார். ஒன்று வேலுமணி மட்டுமே 2,00,000 கோடி அடிக்கலாம் சார். ஆதாரமா நீங்கள் எல்லாம் வந்து நான் நிறைய விஷயம் சொன்னால் இப்போ உங்களுக்கு சேனலுக்கு இதாக போயிடும். பெயர் சொல்ல வரும்போல நபர்கள் லிஸ்ட்டோட சொல்லுவேன். இன்னைக்கு ஈடி பாஞ்ச மாதிரி இவங்க பாஞ்சாங்கன்னா எடப்பாடியுடைய மொத்த டீமும் காலியாகும். ஸோ விஜயபாஸ்கரை கொள்ளடிக்கலையா, வேலுமணி கொள்ளடிக்கலையா, தங்கமணி கொள்ளடிக்கலையா, வீரமணி கொள்ளடிக்கலையா, எங்கெங்கே என்னென்ன அசட் இருக்குன்னு எனக்கே தெரியும் போது, சாதாரண சாமானி எனக்கு தெரியும் போது, ஒரு அரசியல் அனாலிஸ்டாக எனக்கு ஒரு சர்ஜா எனக்கு தெரியும் போது, பாஜக தலைவர்கள்லாம் கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறது வாய்ப்பு இல்லையா? அதான பிரச்சனை. கொள்ளையடிக்கிறது வாய்ப்பு எங்கே இருக்குது? எங்கள் மத்திய அமைச்சர் இருக்காங்களா, இல்லை மாநில அமைச்சர் இருக்காங்களா, சட்டமன்ற இருக்காங்களா, எம்எல்ஏ எம்பியாக இருக்காங்களா, என்ன பொறுப்பு கொள்ளையடிக்கிறது? கொள்ளையடிக்க தான் வாய்ப்பு இல்லாத போது எப்படி கொள்ளடிப்பான் சொல்லுங்க. ஓகே சார், இப்போ பாஜக கொள்கையே ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு போய்ச்சாரு இல்லையா?
அண்ணாமலை அவர்கள் தவறிட்டாருன்னு அண்ணாமலை தவறிட்டல, அண்ணாமலை பின்னாடி இருக்கிற தலைவர்கள் தவறிவிட்டார்கள். அவருடைய சித்தாந்தம் வேறாக இருக்கிறது. நெகட்டிவ் தாட்ஸ் இருக்காங்க, பாசிட்டிவ் தாட்ஸும் இல்லை. ஓகே, தென் இப்போ சமீபமெல்லாம் பேசிட்டாங்க, தென்னாட்டில் வந்து ரேடாரில் வந்து பாஜக வந்து இருக்குதான்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு வந்து பாஜகவுக்கு நல்ல களம் இருக்குது, ஆனால் களத்தை பயன்படுத்திக்கும் விதம் தவறாக இருக்குது. சார், அடுத்தது இந்த ராமந்திர் தொடர்பாக மற்ற இந்த இந்திய அலையன்ஸில் உள்ள கட்சிகள், இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் கருத்தை சொல்லிட்டு வர்றாங்க. சீதாராம் யெச்சூரி கம்யூனிஸ்ட்காரங்களாம் நான் கோயிலுக்குலாம் போகிறதில்ல, அப்படி கோயிலுக்கு நான் போகிறதில்ல அப்படின்ட்டாங்க. இப்படி சொல்கிறவங்க தான் வீட்டுக்குள்ளே கும்பிடுவாங்க. எல்லாரும் இறைபக்தி உள்ளவர்கள், நான் கூட கண்ணு நான் பொட்டு வச்சிருக்கேனா, இந்த இறைபக்தி உள்ளவன் தான், அதுக்கடுத்து இறைபக்தி வந்து வெளியே காட்ட முடியுமா? சார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் தலைவர் இது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய பொலிட்டிகல் ப்ராஜெக்ட், இன்னும் அந்த கோயிலே முழுசாக கட்டி முடிக்கல, அதற்குள்ளே அந்த பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி வேக வேகமாக வேலைகளை பண்ணி அவங்க கொண்டு வர்றாங்க, அதன் மூலயமா வாக்குகளை வாங்க பார்க்குறாங்க, ஹிந்து குந்துவ வாக்குகளை தனிப்பட்ட பார்க்குறாங்க. தனிப்பட்ட காண்டு அவர் தான் வந்து அடுத்து தூங்கும் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் அறிவிக்க போகிறாங்க. ஒரு கால் இந்திய கூட்டணி தைத்து விட்டார், அடுத்து தூங்கும் பிரதமர் ரெடியாகி விட்டார். எப்படி தேவகவுடா வந்து இது பண்ணாலும் இந்திய கூட்டணிக்கு அவர் தான் பிரதமர்ன்ற மாதிரி ஒரு நகைச்சுவை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கோல் ஒரு கால் அப்படி ஆனால் தேவகவுடா மாதிரி தூங்குற ஒரு வயது மூப்பாகி விட்டது. காமெடியான ஒரு தலைவர், அவர் வந்து பேருக்காக வைக்கப்பட்ட தலைவர், எப்படி படையப்பா ஒரு படத்தை சொல்லலாம், போட்டுற சட்டம் மாப்பிள்ளைன்ற மாதிரி போட்டுற சட்டாக கார்கி இருக்கிறார், மாப்பிள்ளையாக ராகுல் காந்தி இருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் டம்மி தலைவர்கள் சொல்வதையெல்லாம் கருத்து சொல்ல என்ன சார், ஒரு பட்டியலினத்தவர் சேர்ந்தவராக இருக்காரு. இந்த ஆட்சியினா ஆரம்பிச்சுங்க, பட்டியலினா ஆரம்பிச்சுங்க, மலையாளி மலைவாழ் மக்கள் ஆரம்பிச்சுங்க, இந்த பித்ராட்லாம் விட்டுருங்க. எத்தனை நாளைக்கு தான் ஏமாத்துவீங்க? தலித்னு சொல்லி, பட்டினத்துறை சொல்லி, மலைவாழ் மக்கள் சொல்லி, இந்த ஏமாத்த சிஸ்டம் விட்டுருங்க. அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கிடைக்காது அப்படி சொல்லிட்டு ஏமாத்திருங்க. அப்புறம் அப்புறம் உடனே சொல்லுவீங்க, பிரசன்ட் சொல்லுவீங்க, ராமர் கோயில் திருப்பலாக்கு பிரசன்ட் வரல, அவங்களுக்கு அழைப்புதிலே கொடுக்கல, அப்புறம் வந்து அவங்க பட்டினத்தவருக்கு வந்து புறக்கணிச்சான்னு சொல்லுவீங்க. இந்த பித்தலாட்டு அரசியலே விட்டுருங்க. இதெல்லாம் எத்தனை சொல்லி ஏமாத்துவீங்க? பாராளுமன்றத்துல உள்ள உடலதானே சார் பிரசிடண்ட், என்னது திரௌபதி முர்மு கூப்பிடல சார், அது அந்த கட்டிடம் திறப்பது மோடி அவர்கள். இது சிம்பத்துக்கு எப்படி ஊசி குக்குறீங்க? அதான் இங்க குக்கு, நீங்க கார்கில குக்குறீங்கல்ல ஊசி குத்துறீங்களா, அது மாதிரி குத்தாதீங்க. இந்த இதெல்லாம் இல்ல, அரசியல்வாதி தானா சும்மா சொல்ற விஷயம், இது பித்தலாட்ட விஷயம். அவன் மனுஷன், அவன் மக்களுக்கு மக்கள் யோசிக்கிறானா? நீங்களா ஊடகங்களும் நீங்களா மற்ற நண்பர்களும் இது வந்து மலைவாழ் மக்கள் அப்புறம் பட்டினத்தவர் இப்படியா ஒன்று திணிச்சுக்கிட்டு கண்டன் விட்டு புல போட்டுருக்கீங்க? எப்படி திருமாவளம் ஓட்டுறா அது மாதிரி ஓட்டிட்டு இருக்கீங்க. இங்கே திருமாவளம் இருப்பா இங்கே பேசுவார், நாளைக்கு டெல்லிக்கு போனேன் அமித்ஷா ஜி கே ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் இங்கே வந்தா ஆரி ஆதிக்கம் சனாதானம் வாயில் வேற மாதிரி வந்துடும். ஊடகமா இருக்கு. ஓகே சார், இந்த பித்தலாட்டெல்லாம் எனக்கு தெரியும், டெல்லியில் அவர் என்ன லாபி போடுறான்னு தெரியும். இதே திருச்சிவா பேசுவார், அந்த பெரியார் பிறந்த மண், பெரியார் அண்ணா பிறந்த மண் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லி லாபியில் ஒரு ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொல்லு, ஒரு மினிஸ்டர் பார்த்து பர்சனலாக ஒரு லாபி சந்திக்கணும்னு சொல்லு. இப்போ திருமாவளவன் அவர்கள் கூட தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது, எஸ்சி பார்ட்டி இருக்கு இல்லையா, தனியாக பட்டியலினத்தவர்களுக்கான கட்சியில் பாஜகவை எதிர்க்கிறது நாங்கள் மட்டும்தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் பாஜகவை எதிர்க்குது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அப்படி சொல்லிட்டு தான் புலப்பட முடியும், இதெல்லாம் எப்படி புலப்பட முடியும்? அவன் நம்பி கட்சிக்காரெல்லாம் பைத்தக நடுவோம்ல, அப்புறம் கட்சியை ஓட்டும்ல. ஓகே சார், சார் இந்த இந்திய அலையன்ஸ்லேயே வருவோம் சார். சோனியா காந்தி அவர்கள் இந்த முறை உத்தரப்பிரதேசில் போட்டி போட போகிறதில்ல, ஏன்னா கடந்த முறை கூட ராகுல் காந்தி அவர்கள் அமைதி தொகுதியில் தோத்தார் இல்லையா, அதனால முலாயம் சிங் யாதவ் அவர்களுடைய கட்சி எஸ்பி சமாஜ்வாடி கட்சியோடைய அலையன்ஸ் இருக்குமா என்னன்னு தெரியல. ஒருவேளை அலையன்ஸ் இல்லை அப்படின்னா அங்கே போட்டியிட போகிறதில்ல, தெலுங்கானாக்கு வந்து போட்டியிட போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? தெலுங்கானாவில் வந்து இப்போ காங்கிரஸ் அங்கே ஜெயிக்கிறதுனால தோத்துட்டு ஆச்சுங்க போடும், அதனால் நம்ம ஜெயிக்கிறதுக்காக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான கொஸ்டின் இல்லைக்கண்ணே. பாவம் அந்த அம்மா வயசே போச்சு, உட முடியல, அவங்க நின்று ஜெயிச்சு வந்து பார்லிமெண்ட்டில் குரல் வரப்போ ஏற்கனவே எம்பி அந்த குரல் வந்திருக்கா, இந்த நான் இப்போ இந்த நான்கு நாலு அஞ்சு ஆண்டு முடிய போது ஏதாவது பேசியிருக்காங்களா, ஏதாவது கருத்து பதிவு முடியுதா? உடல்நிலை முடியல, பாவம் ஏதோ கௌரத்துக்காக நிற்கிறாங்க. கௌரத்துக்காக ஒரு தலைவர் ராஜீவ்காந்தியுடைய மனைவி ஜெயிச்சு போட்டோம் விடுங்க, என்ன பிரச்சனை? ஓகே சார், இந்த இந்திய அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் 539 தொகுதிகளுக்கு பார்வையாளர்களை நியமிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 255 தொகுதியிலிருந்து 300 தொகுதிகள் வரைக்கும் காங்கிரஸ் போட்டியிட வாய்ப்பு, நீங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஏதாவது இந்திய அலையன்ஸ் பிஜேபி ஜெயிச்சிடும், அப்புறம் என்ன? பிஜேபி ஜெயிச்சதுக்கு அருமையாக ஃபார்முலா வைக்கிறாங்க, அப்புறம் என்ன? காங்கிரஸ் நின்னாலும் பிஜேபி ஜெயிச்சிருமா? அதிகம் சீட் நின்றாவே பிஜேபி ஜெயிச்சிடும். காங்கிரஸில் வந்து கட்சி தோய்ந்து விட்டது, இதுக்கு மேலே காங்கிரஸ் தேசிய அளவில் எழுந்து மறுபடியும் ஒரு பெரிய கட்சி வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா தேய்பிரியான கட்சி, ஒரு தேசிய அளவில் வந்து கட்டமைப்பை இழந்துருச்சு.
இப்போ தெலுங்கானாவில் வந்து ஏன் ஜெயிச்சாங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கிற சந்திரசேகருடைய சன் செய்கிற அட்டகாசம், எப்படி உதயன் ஸ்டாலின் ஸ்டாலினுடைய சன் செய்கிற அட்டகாசம் எப்படியோ அது போல் அட்டகாசனால் தான் வந்து அங்கே வீழ்த்தப்பட்டார். ஒழியா இல்லைன்னா அங்கே ஜெயிச்சிருக்கணும். ஒரு 25 தொகுதிகளில் வந்து இதாச்சு. பாஜக கூட கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா தெலுங்கு தேசம் அங்கே தெலுங்கானாவில் வந்து வெற்றி பெற்றிருப்பார், பிஆர்எஸ் வெற்றி பெற்றிருப்பாங்க. அவருடைய அரசியலுடைய போக்கு தவறுதலாக இருந்த காரணத்தால் தான் அந்த குறுக்கோளியில் காங்கிரஸ் வந்து லக்கில் ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஒழிய மற்றபடி பெருசாக இல்லை. ஆளுங்கட்சியாக இருந்த அங்கே இருக்கிற பிஜேபி போன்ற கட்சிகள் வந்து தேர்தலில் வந்து ஒரு யுக்தியை வந்து ஒழுங்காக வகுத்ததுக்காக தான் வந்து அங்கே ஜெயிச்சிட்டாங்க. அதனால் வந்து காங்கிரஸுக்கு அளவு மக்கள் முதல்ல அளவு வந்துருச்செல்லாம் அதெல்லாம் சும்மா. சார், இந்த இந்திய அலையன்ஸில் இருக்க இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தொடர்ந்து நீடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும்? கண்டிப்பாக நீடிப்பாங்க, இல்லைன்னா சந்தேகம் இருக்குது. ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஈடி பாஞ்சிருக்கேன்னு. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா எல்லாரும் பாதிக்கப்படுறான். 2024 மோடி அவர்கள் வந்துவிட்டால் மாநிலத்தினுடைய கட்சிகளுக்கு செல்வாக்கும் அவருடைய வளர்ச்சியும் பாலிட்டிக்ஸ் பண்ணுற விதமும் போயிடும், முழுசும் போயிடும். அது தவறு தானே சார். அது என்னது என்னதுங்க, இப்போ ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பில். சரி, இங்கே ஃபெடரல் ஸ்ட்ரக்சரோட இருக்கிறா திராவிட முன்னேற்ற கழகம், துரைமுருகன், காந்தி, ஏவாவேலு, பொன்முடி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், பெரியசாமி, வனிதா ராதாகிருஷ்ணன், ராஜகண்ணப்பன், சேகர்பாபு, இப்படி இங்கே வந்து ஃபெடரேஷன் இருக்கா சொல்லுங்கள். சாதாரண சாமானியன் எம்எல்ஏ ஆக முடியுமா சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதாரண சாமானிய உழைக்கிறவன் எம்எல்ஏ எம்பி ஆக முடியுமா? கருணாநிதியே சாதாரண ஆள் தானே சார். கருணாநிதி அவர்களே சாதாரண ஆள், வேறு மாதிரி அக்கிரத்தில் வச்சுருக்கானே. கருணாநிதி சாதாரண ஆள் யார் சொன்னது? அவருக்கு எந்த பின்புலமும் இல்லையா? எப்போ கண்ணு முதல்ல ஆரம்பிக்கும் போது? இப்போ கண்ணு, இப்போ இருக்குது நிச்சயமாக. தொழிலில் வந்து ஆசியாவில் இன்றைக்கி வந்து முன்ன மூணு நாள்னு சொன்னாங்க, இப்போ ரெண்டாவது ஃபஸ்ட்டு எடுத்துருப்பாங்க. இன்றைக்கி அவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. ஓகே, ட்ரஸ்ட்டுடைய பணங்கள்லாம் இன்றைக்கி வந்து திமுகவிலருக்கெல்லாம் தாலியை வைத்து நெகையை வைத்து நெட்டை வைத்து வந்து கலைஞர் ஒரு காலகட்டத்தில் வந்து கழக உடன்பரப்பே கழகத்திற்கு நிதி கொடுத்துடு அப்போ தான் வந்து வழக்கம்னு சொல்லி சொல்லி பிச்சை எடுத்து பணம் தேட்டாங்க. அந்த பணம்லாம் இன்றைக்கி போத்தீஸு திருப்பூரில் இருக்க அந்த ஓனர் இருக்கார். இன்றைக்கி வந்து இப்போ எல்லா சரணா சொன்னதும் மிகப்பெரிய எல்லா இடத்துலையும் கரூரில் ஒரு இடத்துலையும் எல்லா இடத்துலையும் வந்து ஃபைனான்ஸ் விட்டு வட்டி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? கட்சிக்காக பாடுபட்ட திமுகவுக்கு பாடுபட்ட தொண்டனை வந்து ரத்தத்தை சிந்தி உயிரை நாடி உயிரை இறக்கப்பட்டு பணங்கள் நிதியெல்லாம் கிடக்கப்பட்டு மாநாடுகளெல்லாம் நிதி கொடுக்கப்பட்டு இருந்த திமுக தொண்டனை சம்மாரிச்சு சேகரித்து கொடுத்த பணம் இன்னைக்கு வட்டி கொடுத்துக்கிறாங்களே, இதுக்கு என்ன சொல்கிறீங்க சார்? இதில் ஒரு விஷயம் சார், ஒரு அசம்ஷன் தான், உதயன் ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்க போகிறாரு அப்படின்னு, அது உண்மையா சார்? ஸ்டாலின் அவர்களுக்கு வயது மூப்பாகிவிட்டது, உடல் வந்து சரியில்லை. ஸோ உடலில் வந்து கொஞ்சம் அவருடைய ஆக்டிவாக இல்லை. நிறைய விஷயங்களை வாட்ச் பண்ணுறபோது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவான சிஎம்மாக இல்லை. எப்படி விஜயகாந்த் தவிர அது போல் சூழ்நிலை நோக்கி போயிட்டுருக்காரு. அப்படின்ற போது வந்து அடுத்து வந்து வசூல் ஈட்டணும், அடுத்து கட்சியுடைய பணங்களை பாதுகாக்கணும், திமுகவுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய சன் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண சாமானியன் வந்து இன்றைக்கி எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி இந்த குறிகாலத்தில் டெப்டி சிஎம் அப்படின்னு 21ஆம் தேதி பதவியேற்பதாக தகவல் வருகிறது. நாட்டுக்கு நன்மை பயக்காது, அந்த கட்சிக்கு நன்மை பயக்கும். சார், இது பார்த்தீங்கன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சார், மக்கள் ஒரு முட்டா பயலுங்க. இவனை விற்கிறான், விபச்சாரமாக விற்கிறான். ஒரு மனிதனுக்கு 1000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு தரான்னா ஒரு நாளைக்கு 5 பைசா கொடுக்குறான், உன்னை விற்று வாங்கிட்டான். அப்புறப்பா அவன் எப்படி இருப்பான்? ஸோ ஊழல் தான் செய்வான். ஊழலை ஊக்குவிப்பவர் மக்கள். மக்கள் நன்றாக இருந்தால் இந்த இந்த தலைவர்களுக்கு ஒரு முடிவு கட்டலாம். மக்களே சரியில்லாமல் எப்படி முடிவு கட்டுவீங்க? சரி, இதே ஆரம்பித்த இடத்துக்கே வர்றேன். தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போகுது சார் இந்த பாராளுமன்ற தேர்தல்? எந்த கட்சிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்க போகுது? பாஜக இப்போவே தமிழ்நாட்டில் ஜோசிகர் மாதிரி ஆகிற போகுது கிடையாது. பாஜக சில தொகுதிகளை வந்து தமிழ்நாட்டில் டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. மக்கள் வந்து இப்போ குழப்பத்தில் இருக்காங்க. அதாவது நான் கிட்டத்தட்ட 46 ஆய்வுகள் தமிழ்நாட்டை எடுத்திருக்கேன். இப்போ வந்து டிசைட் பண்ண முடியும். ஏன் சொன்னால் இன்றைக்கி வந்து திமுக மேலே வெறுப்பு இருக்காங்க. பிஜேபி தலைமையில் கூட்டணி எப்படி அமைந்து தெரியல, அதிமுக தலைமையில் எப்படி கூட்டணி அமைந்து தெரியல, எடப்பாடி மேலே நம்பகத்தன்மை குறைவாக இருக்குது. அப்படிங்கிற போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீமான ஒரு பக்கம் ஓட்டை பிரிக்கிறார். இளைஞர் ஓட்டலாம் தமிழ் தேசியம் சாதிகள் உண்டாத மண்ணில் எனக்கே வாய்ப்பு இருக்கா? 28-29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள், இதில் தமிழ்நாட்டில் இந்த இது நாம் தமிழர் சீமான வந்து சிஎம் ஆக முடியுமா, இல்லை வந்து எம்பி ஆக முடியுமா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஃபியூச்சரில் நடக்க வாய்ப்பு இருக்கு. எப்போ என்ன ஒரு 6.85% வாங்கியிருக்கு? எந்த வருஷத்தில் ஃபியூச்சரில்? 20-25 வருஷத்தில். அப்போ சீமான் உயிரோடு இருப்பாரா சொல்லுங்கள். சீமான் உயிரோடு இருப்பாரா? சீமான் கத்தி கத்தே வந்து வடிவில் ஒரு படத்தில் பாகவதர் நாயத்தல் மாதிரி தள்ளிட்டு போடுங்க. ஏன் அவர் கத்தத்தை விடணும்? அவருக்கு வயசாகிடுச்சு ஃபஸ்ட்டு, அதை புரியுதா? அவருக்கு என்ன இளம், ஒரு 25 வயசு வாலிபரா சொல்லுங்க. அவருக்கு வயசு என்ன? பாஜக நல்லா முடியும். அவருக்கு வயசு என்ன? 55 வயசு இருக்கும். 55 வயசு, 20 வருஷம் ஆனா என்ன வயசு? 75 இருக்கும். 70 வயசுல யார் உயிர் இருப்போ, யார் சாவது தெரியும்? இன்னும் கொரோனா மாதிரி வந்துச்சுன்னா எவன் ஜாவது தெரியாம, கொரோனா வருது எது பாத்தீங்களா? இன்னைக்கு இருக்குதாங்க நேஜம். அதான் சொல்றேன், அண்ணாமலை சந்திரப்ப செய்யுங்க. நான் வாய் வெளிப்பட உங்க சேனல் மூலயமா சொல்லுங்க, அண்ணாமலைக்கு இந்த அரசியல் பித்தாட்டு அரசியல், போலியான அரசியல், பிம்பம் கட்டப்ப அரசியல், இதை புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல அண்ணாமலை காப்பாத்திக்குங்க.
இந்த மக்களை வந்து நான் அறிவாளி மக்கள் நல்ல மக்கள் நான் வந்து சமுதாயத்தை புதுப்பிக்கிறதா நீங்கள் வந்துட்டு புதுப்பிங்க, சமுதாய சீர்திருத்தம் பண்ணுங்க, வரதுக்கான விஷயம் நீங்கள் செய்யுங்க. அதுதான் இந்த வந்து அரசியல். இந்த சரி, எம்ஜிஆர் ஒரு காலத்தில் கலைஞர் வந்து என்ன பண்ணார்னா, நீங்கள் போய் முதலமைச்சர் ஆகிடுங்க அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட போய் கலைஞர் சொல்கிறார். சொல்கிற போது வந்து அப்போ சொல்கிறாங்க, எம்ஜிஆர் என்ன சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் ஆசை இல்லை, நீங்கள் ஆகுன்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்திலே வந்து ஒரு எம்எல்ஏக்கு 25,000 ரூபா அப்போ பெரிய காசு கொடுத்துட்டு வந்து எம்ஜிஆர் வந்து வழிமொழி தான் எனக்கு வந்து கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆனார். ஸோ அன்றைய காலத்திலேயே சந்திப்பு செய்தார் கலைஞர். அப்படி இருக்கிற போது இந்த மண்ணில் இன்றைக்கு எடப்பாடி அவரும் சந்திப்பு செய்தார். செந்தில் பாலாஜியோ இல்லை வந்து செங்கோட்டைனா முதலமைச்சர் வந்துக்கணும், தவறிட்டு எடப்பாடி அவர்கள் சரியான வகையில் சரியான நேரத்தில் பணம் கொடுத்ததுனால அந்த பொறுப்புக்கு வந்தார். சார் அத்வானி அவர் தான் வந்திருக்கணும், மோடி வந்தார்ல, அது மாதிரி தானே? நீ வேறு மாதிரி ஊச்சி குத்துற. சரி, நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோ டாப்பிக்கை. சரியா, நீ வேறு மாதிரி டாபிக் கொண்டு போகாதீங்க. இந்த இடத்துக்கு நான் வரேன். எடப்பாடி சந்திப்பு செய்து தான் வந்தார். ஸோ அப்படின்ற போது ஸ்டாலின் அவர்களும் சந்திப்பு செய்து தான் வந்தார். எப்படின்னு கேளுங்க, அதை கேட்க மாட்டீங்க. எப்படி சொன்னால், போன சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றி விடணும், திமுக பொருளாக இருந்தபோது மொத்த பணத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அப்படி பண்ணிட்ட பிறகு பணமே கம்மியாகிப்போச்சு ட்ரஸ்ட்டில், மொத்தம் 8 ட்ரஸ்ட்டு. அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டார் கட்சியை கைப்பற்றியில் முதல்லறதுக்காக தான். கட்சி கைப்பற்றதுக்காக தன் விவரம் தெரிஞ்ச போன எலெக்ஷனை வந்து கட்சிக்கு சுயநலமாக தான் விட்டுட்டு இந்த முறை அவர் பிடிச்சிக்கிட்டார். ஸோ அது மாதிரி சந்திப்பு அரசியல் அவரும் பண்ணியிருக்கார் வேறு வகையில். அப்படி போது அண்ணாமலைகள் சந்திப்பு அரசியல் எப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற பழகருப்பையா, இப்போ இருக்கிறவர் டி ராஜேந்தர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத்து, அப்புறம் வந்து தமிழுரி மணிய, இப்படி போன்ற எல்லாரையும், ஓபிஎஸ் சசிகலா தினகரன் எல்லாரையும் பாஜகவில் இணைச்சிட்டு நம்பர் ஒன் தலைவர் அண்ணாமலை வருவார். இதை செய்வாரா அண்ணாமலை? ஓகே சார், நீங்கள் எப்போ சார் சர்வே எடுக்க? ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும். இப்போ வந்து மக்கள் கன்ஃபியூஷன் இருக்காங்க, அரசியல் ஒரு தெளிவு வரல, தெளிவு வரப்போ இப்போ ஆய்வு எடுத்தால் தப்பாக வரும். அதில் பொங்கல் கழிச்சு அதை பற்றிய விஷயங்களை வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். எங்களுடைய நிறுவனம் நிச்சயமாக எடுக்கும். இதுவரை தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னாக இருக்கும். இந்த பாரம்பரியம் இருக்கிற கலை விஷயத்த அப்படியே சொல்லுவோம். அதனால தான் ஓப்பனாக அண்ணாமலைக்கே சொல்கிறேன், சிறந்த அறிவாளி, அவருடைய பேச்சு கருத்துக்கள் நானே ஈர்க்கப்படுறேன். ஆனால் இந்த அரசியலே அவர் செய்யணும். நல்ல இளைஞர், நல்ல துடிப்பு இருக்குது, நல்லா வரும்னு நினைக்கிறாரு, நாட்டுக்கு நன்மை செய்யணும் நினைக்கிறாரு. இதுவரை காசு நான் விசாரிச்சு வரையும் அவன் வருமானிட்டா தலைவராக இருக்கார், பாவம். அதெல்லாம் நல்ல தலைவர் நாட்டுக்கு வேவை. அப்படிங்கிற போது இந்த இப்போ தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் சொல்கிறாங்க, குளத்தில் இருக்குது தமிழ் புத்தாண்டு, தை திருநாள் நன்னாள் பிறக்க போது, இந்நாளில் எண்ணாமலைக்கும் நன்னாள் பிறக்கட்டும், அந்த பாரத கட்சிக்கார கட்சி தொண்டர்களுக்கும் நன்னாள் பிறக்கட்டும். உங்களுடைய கட்சிகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், வலுவான கூட்டணி அமைங்க, நிச்சயமாக திமுகவை வீழ்த்த முடியும். உங்களுடைய பாஸ்ட் நெகட்டிவ் தாட்டை விட்டு பாசிட்டிவ் எடுக்குவாங்க, ஜெயிக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். எப்படி 2024 பாராளுமன்ற தேர்தல் இருக்க போது அப்படின்னு என்னோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நிச்சயமாக பேசலாம், பேசு தமிழாக பேசலாம். நேயர்கள் அனைவருக்கும் தமிழில் நல்ல பெயர் வச்சிருக்கீங்க. தமிழர்கள் எல்லாம் பேச வேண்டும், தமிழ் குரல்கள் ஓங்க வேண்டும், தமிழ் கொள்கையில் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். தமிழ் பேசு தமிழாக பேசு என்ற வச்சிருப்ப போல தை திருநாள் நல்லா கொண்டாடுங்க. உங்களுடைய நேயர்களுக்கும் நல்லா சிறப்பாக இருக்கணும், நல்லாண்டு அமையணும். நாட்டில் வந்து இருட்டாட்சி போய் நல்லாட்சி வரணும். நல்லாட்சி யாருன்னு மக்கள் முடிவு செய்யணும், ஊழலாட்சிக்கு முடிவு கட்டுங்க. இந்த நாடு செழிக்க வேண்டும், நன்மை பெற வேண்டும் சொல்கிற போது இங்கு தீயவர்கள் கையிலிருந்து நல்லவர்கள் ஆட்சி அமைத்திட இந்த நேயர்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் வைப்பது என்னன்னா, நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று புரிந்து கொண்டு இந்த நாட்டில் நல்லவர்களுக்கு வாய்ப்பு தருங்க. இந்த நன்னாள் நல்லாளாக அமையட்டும், இந்த ஆண்டு புத்துயிரான ஆண்டு அமையட்டும், வருகிற ஆண்டு நல்ல ஆட்சி தொடரட்டும். வாழ்த்துக்கள். ஓகே சார், தேங்க்யூ சார், ஹாப்பி பொங்கல். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.